வணக்கம், இது இருமதி விலாக்ஸ். தலைநகர் டெல்லி மற்றும் அண்டை மாநிலமான ஆந்திராவில் மூட்டை சிமெண்ட் 370 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மூட்டை 520 ரூபாயாக உயர்ந்திருக்கு. இதை பற்றி நிறைய சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்தில் கட்டுமான பணிக்கு அத்தியாவசியமாக தேவையான சிமெண்ட் விலையில் கட்டுநருக்கும் உற்பத்தியாளருக்கும் இடையே ஒரு போராட்டமே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் வீடு வாங்குறது பொதுமக்கள் தான், ஆனால் அவங்க தான் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகியிருக்காங்க. கடந்த 1990 130 ரூபாயாக இருந்த சிமெண்ட் விலை திடீர்னு 180 ரூபாயாக உயர்ந்துச்சு. அப்போ ஆட்சியாளர்கள் கவனத்தை ஈர்க்கிறதுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் மலிவு விலை சிமெண்ட் விற்பனையை துவங்கினாங்க. தமிழக உற்பத்தியாளர்கள் மூட்டை சிமெண்ட்டை 180 ரூபாய்க்கு விற்றதை தமாக சார்பில் ஆந்திராவில் இருந்து கொண்டு வரப்பட்ட சிமெண்ட் 100 ரூபாய்க்கு விற்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 180 ரூபாய் இருந்த சிமெண்ட் விலை படிப்படியாக 200 ரூபாய்க்கு தாண்டிச்சு. இது படிப்படியாக உயர்ந்து 2008 திமுக ஆட்சியில் 280 ரூபாயாக உயர்ந்துச்சு. அப்போது கட்டுமான திட்டங்கள் முடங்கியதால் 2008 முதல்வராக இருந்த கருணாநிதி அவர்கள் சிமெண்ட் ஆலைகளை அரசுடைமையாக்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கையை அறிவித்தார். இதை அடுத்து ஓடோடி வந்த சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் 500 முதல் 1000 சதுரடி வரையிலான வீடு கட்டுவோருக்கு 200 விலையில் சிமெண்ட் வழங்க சம்மதித்தாங்க. அடுத்து வந்த அதிமுக ஆட்சியில் சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் அப்பப்போ விலையை உயர்த்திக்கிட்டே வந்தாங்க. அரசு தரப்பில் கிடுக்குப்பிடி போட்டால் சற்று விலையை குறைச்சிருவாங்க. இதே மாதிரி தான் முன்னுக்கு பின் முரணாக மாறிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சு. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் அம்மா சிமெண்ட் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் அறிமுகமாச்சு. இதில் மூட்டை சிமெண்ட் 226 ரூபாய்க்கு விற்கப்பட்டுச்சு. இதுக்கு மக்களிடத்தில் ரொம்ப வரவேற்பு கிடைச்சாலும் அரசு தரப்பில் ஆர்வம் குறைஞ்சிருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். அந்த நிலையில் தற்போது கொரோனா ஊரடங்கு காலத்தை பயன்படுத்தி உற்பத்தியாளர்கள் மீண்டும் சிமெண்ட் விலையை உயர்த்தியிருக்காங்க. இது பற்றி உற்பத்தியாளர்கள் தரப்பில் விசாரித்தோம்னா பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் உயர்ந்துருச்சு, அதனால தான் அதோட மூலப்பொருட்கள் விலை ஒரு காரணமாக சிமெண்ட் விலையும் உயர்ந்திருக்கு அப்படின்றாங்க. கட்டுமான நிறுவனங்கள் வந்து வீட்டின் விலையை நிர்ணயிப்பதில் தான் தவறு நடக்குது அப்படின்னு சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் ஒரு புது புகாரை முன்வைக்கிறாங்க. இது குறித்து இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கத்தினர் என்ன கூறுறாங்கன்னா, தேசிய தலைநகரான டெல்லியில் மூட்டை சிமெண்ட்டோட அதிகபட்ச விற்பனை விலை 350 தான். நம்ம அண்டை மாநிலமான ஆந்திராவில் கூட மூட்டை சிமெண்ட் விலை 370 தான். நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் மூட்டை சிமெண்ட் விலை 520 ரூபாய்க்கு விலை உயர்த்திருக்கீங்க, இதுதான் எங்களுக்கு புதிராக இருக்குது அப்படின்றாங்க. பெட்ரோல் டீசல் விலை மூலப்பொருட்கள் விலை வந்து தமிழகத்தில் மட்டும்தான் உயர்ந்திருக்கா, பிற மாநிலங்களில் உயரலையா அப்படின்ற கேள்வியையும் அவங்க முன்வைக்கிறாங்க. அவங்க கேட்குறதும் ஒரு நியாயமான கேள்வியாக தான் இருக்குது. ஆந்திராவில் அரசு திட்ட பணிகளுக்கு அரசே சிமெண்ட் கம்பெனிகளை வாங்கி கொடுத்துருது, தமிழகத்துலேயும் இது மாதிரி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையும் வைக்கிறாங்க. மேலும் அம்மா சிமெண்ட் திட்டத்தை வெளிப்படையாக விரிவாக்கி அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்துகிற அளவுக்கு செயல்படுத்தணும், ஆன்லைன் முறையிலும் திட்டத்தை செயல்படுத்தலாம், சிமெண்ட் விலை உயர்வை முன்மாதிரியாக வச்சு மற்ற கட்டுமான பொருட்கள் விலையும் படிப்படியாக உயர்த்தப்படுது, அதனால் தமிழக அரசு தடையிட்டு சிமெண்ட் விலையை கட்டுப்படுத்தினால் மட்டுமே அனைத்து விலை உயர்வும் கட்டுக்குள் வரும், மக்களுக்கும் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ நம்மளுக்கு இது வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு சிமெண்ட் விலை வந்து குறைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் அதிகம் பாதிக்கப்பட போகிறது நடுத்தர மக்கள் தான். நடுத்தர மக்களோட அதிகபட்ச கனவே ஒரு சொந்த வீடாக தான் இருக்கும். அதனால் அவங்க கனவுல மண்ணலி போட்டுறாமல் இந்த சிமெண்ட் விலையை கொஞ்சம் குறைச்சா அவங்களுக்கும் எல்லாருக்குமே நல்லதாகவே அமையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு போங்க. நன்றி, வணக்கம்.